ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மில்க்கு, சர்க்கரை, விப்பிங் க்ரீம், கோகோ பவுடர் எதுவுமே இல்லாமல் ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படிடா அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6-7 நல்லா கனிஞ்ச ஏலக்கி வாழைப்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணால் எடுத்துக்கலாம். 8 மணி நேரம் நல்லா ஃப்ரீசரில் வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்கு நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கொடுக்க போகிறதே இந்த முந்திரியோட பேஸ்ட்டு தான். நீங்கள் முந்திரி இல்லைன்னா பாதாம் கூட ஊற வச்சு இந்த மாதிரி பண்ணலாம். இது 1 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்வீட்னஸ்க்கு கருப்பு பேரிச்சை பழம் தான் எடுத்திருக்கேன். அதோடய விதைகளை எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு பேரிச்சை பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலான பாருங்கள் இவ்வளோஸில் எல்லாமே வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் சேர்த்துருக்கோம், வெனிலா எசன்ஸ் தவிர. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை யார் வேணாலும் சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிட்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணி வீட்லேயே பண்ணி கொடுத்துட்டோம்னா நம்ம கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம்ஸ்லாம் அதிகமாக கேட்க மாட்டாங்க. இதில் நீங்கள் வந்து கோகோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் ஃப்ளேவரில் கூட பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நல்லா ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். மேலே டாப்பிங்ஸ்க்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரை பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே அதில் ஒரு வாய் நக்கி பார்த்தா தான் என் பையனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு ஒரே குஷி அம்மா ஐஸ்கிரீம் பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு காலையில் எடுத்து பார்க்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரீஸாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். இது வந்து கிட்ஸு தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, பெரியவங்க முத கொண்டு சேர்க்கலாம். ஏன்னா சர்க்கரை எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. இது மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு சாக்கோ சிப்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சமாக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதை தான் வந்து சாப் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.